வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுவன் டெக் வேர்ல்ட் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசு பள்ளியில் படித்து பொறியியல் கல்லூரியில் கவுன்சிலிங் முறையில் 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் மாணாக்கர்களுக்கு உண்டான கல்விக்காக ஆகக்கூடிய செலவினங்கள், படிப்பு கட்டணம், விடுதி கட்டணம் அல்லது போக்குவரத்து கட்டணம் உள்ளிட்ட அனைத்து கட்டணங்களையும் அரசே ஏற்கும் என ஏற்கனவே அறிவித்த அரசாணையின்படி அதற்குண்டான அரசாணைகள் இங்கே இணைக்கப்பட்டுள்ளன. அனைத்து பொறியியல் கல்லூரிகளிலும் எந்தவித கட்டணங்களையும் செலுத்தக்கூடாது என்றும் மாணாக்கர்களிடம் வசூலிக்க கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாணை நிலை எண் 85 உயர்கல்வித்துறை J2/16/4/2010. இந்த லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் தொழிற்கல்லூரிகளில் ஒற்றைச்சாளர முறை அதாவது கவுன்சிலிங் முறையில் சேர்க்கப்படும் முதல் பட்டதாரி மாணாக்கர்களுக்கு கல்வி கட்டண சலுகை வழங்கப்படும் என்று ஏற்கனவே அரசு தெரிவித்துள்ளது. எனவே பொறியியல் கல்லூரியில் சேரும் முதல் பட்டதாரி மாணாக்கர்களிடம் கல்வி கட்டணம் வசூலிக்க கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாணை நிலை எண் 6 ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை 9/1/2012 மற்றும் அரசாணை நிலை எண் 51 ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை 4/7/2013 சுயநிதி கல்வி நிறுவனங்களில் அரசு ஒதுக்கீடு செய்யும் இலவச கட்டண இருக்கையில் பயிலும் ஆதி திராவிடர், பழங்குடியினர், கிறித்துவ மதம் அறிய மாணவ மாணவியரின் பெற்றோர் பாதுகாவலரின் ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்குள் உள்ளவர்களுக்கு கட்டாய கல்வி செலுத்தப்படாத அனைத்து கல்வி கட்டணங்களும் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அக்கட்டணங்கள் அனைத்தும் மாணாக்கர்களின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டுவின் மாணாக்கர்கள் அக்கட்டணங்களை அவர்கள் பயிலும் கல்லூரிக்கு செலுத்த வேண்டும். அவ்வாறு மாணாக்கர்களின் வங்கி கணக்கில் வரவு முன்னர் மேற்படி இடஒதுக்கீட்டில் தொழில்நுட்ப கல்வி இயக்கத்தின் கீழ் இயங்கும் கல்லூரிகளில் சேரும் மாணாக்கர்களிடம் எந்தவித கட்டணங்களையும் வசூலிக்க கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆயினும் அரசின் மேற்படி ஆணைகளை மீறி சில பொறியியல் கல்லூரிகள் கலந்தாய்வின் வழி அரசு ஒதுக்கீட்டில் சேர வரும் மாணவ மாணவிகளிடமிருந்து அனைத்து கட்டணங்களையும் செலுத்த வற்புறுத்துவதாக புகார்கள் பெறப்படுகின்றன. எனவே அரசு இடஒதுக்கீட்டில் கலந்தாய்வின் மூலம் சேர்க்கைக்கு வரும் மேற்கண்ட அரசாணையின் பயனாளிகளிடமிருந்து கட்டணங்களை பொறியியல் கல்லூரி நிர்வாகங்கள் வசூலிக்க கூடாது என கண்டிப்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனை மீறும் பொறியியல் கல்லூரி நிர்வாகம் மீது அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளும் என்றும் சொல்லுகிறாங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் சென்னை வெளியிட்ட இந்த லெட்டர் நம்பர் 3300 கீழ் TNEA ரீஎம்பர்ஸ்மெண்டோட நோட்டிபிகேஷன் இங்க கொடுத்துருக்குறோம். கிளியரா கொடுத்துருக்குறாங்க, 7.5% இடஒதுக்கீட்டில் சேரக்கூடிய மாணவர்களுக்கு அனைத்தும் இலவசமாகவும் ஸ்பெஷல் கவர்மெண்ட் சீட் மூலியமாக அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். அதாவது இந்த இதில் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, பேரண்ட்ஸ் அல்லது கார்டியனிடம் ஒரு லெட்டர் எழுதி வாங்க வேண்டும். அதாவது செல்ஃப் டிக்ளரேஷன் சர்டிஃபிகேட், இவர்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூலில் மட்டும்தான் படித்தாங்க, அதுக்குண்டான 7.5% இடஒதுக்கீட்டே பெறப்போடா அப்படின்னு. ஸோ இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் சர்டிஃபிகேட்டுங்கிறாங்க, கிளாஸ் 6th டுவெல்த் வரைக்கும் எந்தெந்த ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்ததுக்குண்டான செல்ஃப் டிக்ளரேஷன் வந்து பேரண்ட்ஸ் அல்லது கார்டியன் சைன் பண்ணி அட்மிஷன் டைமில் சப்மிட் பண்ண வேண்டும். இவ்வளவுதான் நண்பா இந்த வீடியோவில் நம்ம பார்த்த ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு பொறியியல் கலந்தாய்வுகளில் கவுன்சிலிங் முறையில் 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் மாணவர்களுக்கு அரசு இடஒதுக்கீட்டின் கீழ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எந்த கட்டணமும் செலுத்தக்கூடாது என்று அரசாணை வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதை பத்தின ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஏதேனும் சந்தேகம் இருப்பு நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அமுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் மறந்துடாதீங்க.